உங்க அண்ணன் அவரை எப்படி கூப்பிடணும் ஆசைப்படுறீங்க? தீபக்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும். வாடா போடான்னு கூப்பிடுறது கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. ஆமா. ஆ இவா இப்படி சொல்லிட்டா, அடுத்து என் ஒய்ஃப் திரும்ப அண்ணின்னு கூப்பிட சொல்லுவா. ஓ, நீங்க அண்ணின் கூப்பிடுறது இல்லையா? மாறி மாறி பேர் வச்சுக்கிட்டோம் சார், அப்படிதான் கூப்பிடுவோம். அது எப்படி உங்களுக்கு அண்ணி இல்ல, அண்ணி அண்ணி தானே கூப்பிடணும்? சேம் ஏஜ் தான் சார். நீங்க வயசு குறைவா இருந்தாலும் நீங்க அண்ணி தானே கூப்பிடணும். அண்ணின் கூப்பிடுறேன் சார். அதான் நீங்க எந்த ஊர் நீங்க சொன்னீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலியில நான் மதனியா அண்ணியா? ரெண்டுமே அண்ணியும் கூப்பிடுங்க. கூப்பிடுவோம் சார். கூப்பிடுங்க, அண்ணியை கூப்பிடுங்க. அண்ணி இருக்காங்களா? வாங்க அண்ணி, வாங்க அண்ணி. இப்ப அண்ணி நின்றுகிட்டு இருக்காங்க. அண்ணி நின்றுட்டே பேசுவாங்க. நின்றுட்டே பேசுவாங்களா? இது என்ன மரியாதை? எந்திரி எந்திரி, நீ முதல்ல அண்ணி உட்காருங்க. ம், போய் அண்ணிக்கு தண்ணி எடுத்துடுவா. வீட்டுக்கு அண்ணி வந்திருக்காங்க, அண்ணன் உட்காந்துருக்காரு, அண்ணி எந்திரிச்சு உட்கார வச்சிருக்கீங்க. இப்போ அண்ணிக்கு தண்ணி கொடுக்கறது வரவேற்க போறீங்க, கொடுங்க. நீ இப்படி ஒரு காட்சி உன் லைஃப்லயே பார்த்தது இல்லையா? இவங்க நீ ஏமா பொசுக்கு பொசுக்கு நின்றிருக்கிற சார். இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுப்பா, அதுக்கப்புறம் இதே தான் ரிப்பீட்டடா ஸ்டேட்டஸ்ல போடுவா. தண்ணி போதுமாமா? அப்புறம் டம்ளர் கையில வச்சிருக்க, கொடுத்துரு. ஓகே சொல்லுங்க அண்ணி. அண்ணி இனிமே உங்களை இனிமே உங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன்.